நெல்லை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் விஜயதசமியை முன்னிட்டு வித்யாரம்பம் நடைபெற்றது. சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த நாள் விஜயதசமியை முன்னிட்டு 3 வயது குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது வழக்கம். கடந்த ஆண்டு கொரோனா தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை. இந்நிலையில் தமிழக அரசு பிறப்பித்த தளர்வில் எல்கேஜி யுகேஜி பள்ளிகளை நவம்பர் 1 முதல் திறக்கலாம் என அறிவிப்பு வெளியிட்டது. இதனையடுத்து விஜயதசமியை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் உள்ள தனியார் பள்ளியில் 3 வயது குழந்தைகளுக்கான வித்யாரம்பம் நடைபெற்றது. குழந்தைகளை குடை வைத்து அவர்களை அழைத்து வந்து அரிசியில் ஆ எழுதச் சொல்லி கற்றுக் கொடுத்தனர். இதில் ஏராளமான குழந்தைகள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு ஆர்வமாக பள்ளியில் சேர்ந்தனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் அருகில் அமைந்துள்ள சரஸ்வதி கோவிலிலும் வித்யாரம்பம் நடைபெற்றது.